பிதா குமாரன் கிறிஸ்தாவி நாமத்தினாலே ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன நாட்கள் முழுவதும் கர்த்தர் எங்களோடு எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஆசீர்வதித்து மீண்டுமாக நீர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களை அன்றாட பணிகளுக்கு நாங்கள் செல்லும் முன்னதாக உங்களுடைய திரு சன்னிதானத்திலே உங்களை துதித்து பாடவும் சத்தியவசனையை வாசிக்கவும் கர்த்தர் கிரி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய தூய பிரசன்னிருந்து பாதுகாத்து பராமரிக்க வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த காலை தியானத்திற்கு ஆரம்பமாக 342 பாமாலையை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். 342 பாமாலையை 1-3-6 சரணத்தை நாம் பாடுவோம். கர்த்தரின் பக்கமாகில் எனக்கு பயம் ஏன், உபத்ரவம் உண்டாகில் மன்றாடுகேன் ஜெபேன். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை தியான வேளைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வணங்கி வரவேற்கின்றேன். கிறிஸ்தவ சமுதாயம் என்பது அது சிலுவை சமுதாயமாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கங்களாக இருந்து அன்பையும் தியாகத்தையும் கொண்டு வாழ்ந்து காட்டும் சமுதாயம் கிறிஸ்தவ சமுதாயம். அடையாளங்களாக மாத்திரமல்ல, அனுபவங்களாக இருப்பது
கிறிஸ்தவ சமுதாயம் ஆகும். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையும் திருச்சபையும் கிறிஸ்தவர்களின் இரு கண்களை போன்றது. இவை இரண்டையும் பிரித்து பார்க்க முடியாது. பிரசங்கியாகியோன் எழுதுகின்றார் 4:12 பின்பகுதியிலே, முப்பரி நூல் அறாது, முப்பரி நூல் அறாது. எனவே நாம் வாழ்கின்ற இந்த உலக வாழ்க்கையிலே முப்பரி நூல் கொண்ட வாழ்க்கையாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கூறும் அறிவுரை அல்லது ஆலோசனை, எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், பி ஜாய்ஃபுல். இரண்டாவது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், பி பிரேயர்ஃபுல். மூன்றாவது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், பி தேங்க்ஃபுல். முதலாவதாக, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்ற தலைப்பிலே சற்று நேரம் ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய படைப்பிலே மேன்மையானது மானிட படைப்பு. காரணம், கடவுளாகிய கர்த்தர் தன்னுடைய சாயலிலே மனித குலத்தை உருவாக்கினார். உருவாக்கிய கடவுளாகிய கர்த்தர் அவர் படைத்த இந்த உலகத்தை முழுவதுமாக ஆதாமிடத்திலே கொடுத்து, இந்த பூமியை பண்படுத்தி பாதுகாத்து பராமரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கடவுளாகிய கர்த்தர் சொன்னார். அது மாத்திரமல்ல, இந்த மனிதனுடைய படைப்பிலே கடவுளாகிய கர்த்தர் ஒரு உயர்ந்த தன்மையை அவர் வைத்திருக்கின்றார். என்னவென்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நன்மை தீமை இவைகளை அறிந்து கொள்ளும் செயலாற்றலையும் கடவுளாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே வாழ்வை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் கடவுள் தன்னுடைய உயிர் சுவாச மூச்சை மனிதர்களுக்கு வழங்கியிருக்கின்றார். ஆனால் தற்போது இருக்கிற காலகட்டத்திலே கடவுளாகிய கர்த்தர் கொடுத்த இயற்கையான அந்த சுவாச காற்றை நம்மால் சுவாசிக்க முடியாத ஒரு நிலையிலே, முகக்கவசம் அணிந்து கொண்டு வாழுகின்ற ஒரு நிலையிலே இன்றைக்கு உலகம் தள்ளப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கடவுள் இயற்கையாக கொடுத்த அந்த கொடை, இயற்கையாக கொடுத்த அந்த காற்றை சுவாசிக்க முடியாத ஒரு நிலை இந்த நாட்களிலே இந்த உலகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்திலே கடவுளாகிய கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு கேட்காமல், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் காரணமாக கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த உறவிலே விரிசல் ஏற்பட்டு விட்டது சாத்தானால். உலக தோற்றம் முதல் கடவுள் படைத்த மனுக்குலத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டு வருவதே சாத்தானுடைய முழு முயற்சி, வேலையாகும், திட்டமாகும். காரணம், மக்கள் எல்லாம் கடவுளாகிய கர்த்தரிடத்திலே விசுவாசம் நம்பிக்கையுடையவர்களாக இருப்பார்களே, அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் குலைக்க வேண்டும் என்பதே சாத்தானுடைய முக்கியமாக திட்டமாகும். ஆகவே தான் எந்த நிலையிலும் எல்லாவற்றிலும் இடரல் செய்து கொண்டு தடை செய்து கொண்டிருப்பவனாக காணப்படுகின்றான். இன்றைக்கு இயற்கையாக கிடைத்த அந்த காற்றை, ஃப்ரீ ஆக்சிஜன் என்று சொல்லுவோமே, இந்த காற்றிலே கடவுளாகிய கர்த்தர் மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஃப்ரீ ஆக்சிஜனை கொடுத்திருக்கிறார். அந்த ஃப்ரீ ஆக்சிஜனை நம்மால் சுவாசிக்க முடியாத ஒரு நிலையிலே இன்றைக்கு நாம் தடை செய்யப்பட்டிருக்கின்றோம், அல்லது தடங்களாக இருக்கின்ற ஒரு நிலையை இந்த நாளிலே உலகத்திலே நாம் காண்கின்றோம். ஆனால் கடவுளுடைய திட்டம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, கடவுள் தான் படைத்த மனுக்குலம் அனைத்துமே நிறைவாழ்வு வாழ்ந்து நிலைவாழ்வு பெற்றுக்கொள்ளவே படைக்கப்பட்டவர்கள் மனிதர்கள். இதுதான் ஆண்டவருடைய திருவுள சித்தம். ஆனால் கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே ஏற்பட்ட இந்த விரிசலை சீர் செய்யும் பொருட்டு கடவுளாகிய கர்த்தர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை
இந்த பூலோகத்திலே மானியனாக அவதரிக்க செய்து சிலுவை பாடுகளுக்குள்ளாக உட்பட்டு சிலுவை மரணத்தை சந்தித்து அவர் சொன்னதை போன்று மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார், வெற்றி சிறந்தார். அதன் பிற்பாடுதான் திருச்சபை உயிர் பெற்றது, திருச்சபை உருவானது. எனவே படைப்புகளாகிய மனிதர்கள், அனைத்து மனிதர்களும், இந்த உலகத்திலே வாழ்கின்ற அத்துணை மக்களும் இன்ப பெருவாழ்வு வாழ்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டருடைய திருசித்தமாக இருக்கிறது. எனவேதான் திருச்சபையும் சிலுவையும் இரண்டு காரணிகளாக இங்கே இருப்பதை நாம் காணலாம். பவுல் அடிகளார் பிடிப்பதை போல கலாத்தியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று எழுதுகின்றார். நாம் வாழுகின்ற சூழ்நிலை அது எப்படிப்பட்டதாக இருக்கலாம், உயர்வாக இருக்கலாம், தாழ்வாக இருக்கலாம், சாதகமாக இருக்கலாம், நாம் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை கொண்டதாக சாதகமாக இருக்கலாம், அல்லது தற்காலத்தில் நாம் சந்தித்து வருகிற பாதகமான ஒரு நிலையாக இருக்கலாம். ஆக சாதகமோ பாதகமோ எல்லா நிலைகளிலும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க ஒரே வழி இயேசு கிறிஸ்துவின் வழியாக கர்த்தருக்குள் நிலைத்திருப்பதே. ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் விஷயத்திலே மத்திய வசனமான அந்த மத்திய வசனம் என்ன சொல்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆக கடவுள் மேலே நாம் அதிகமாக பற்றுதல் உள்ளவர்களாக நாம் இருக்கும் பொழுது கடவுள் நம்முடைய தேவைகள் மற்ற எல்லா காரியங்களிலும் உடனிருந்து கரம் பிடித்து நம்மை வழி நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். ஆபகுக் நாம் பார்த்தோம், ஆபகுக்கு 5 சில 17-18 நான் படிக்கின்றேன். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒளிவு மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவிக்காமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆபகுக் இங்கே சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் இந்த அசாதாரணமான சூழ்நிலையிலே, பாதகமான ஒரு சூழ்நிலையே தற்பொழுது நான் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கொரோனா என்று சொல்லப்படுகிற கொடிய கொள்ளை நோயின் மூலமாக இந்த உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டது மாத்திரமல்லாமல் ஏராளமான மனுக்குளங்கள் எல்லாம் மாண்டு போய்விட்டார்கள். நம்மிடத்திலே வாழ்ந்த மக்கள் எல்லாம் நம்மை விட்டு பிரிந்து போயிருக்கிறார்கள். எனவே இக்கால காலகட்டத்திலே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, நாம் கடவுளிடத்திலே ஊக்கமாக ஜெபிக்க, இடைவிடாமல் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். எப்படி ஜெபிக்கணும், ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தின் மூலமாக எப்பொழுதும் கடவுளாகிய கர்த்தர் சிலுவை மரணம் பிறந்தும் தன்னை தாழ்த்தினதாக காணப்பட்டார். அதே போன்று நம்முடைய ஜெபமானது சுயநீதியாய் இருக்கக்கூடாது. நான், எனக்கு, எனது, என் மனைவி, என் பிள்ளைகள் என்று, என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லி நம்முடைய ஜெபங்களில் காணப்படக்கூடாது. பிறருக்காக, மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற மக்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய ஜெபமானது தாழ்மையாக, தாழ்மையுடையவர்களாக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அது மாத்திரமல்ல, நாம் ஜெபிக்கின்ற அந்த ஜெபத்திலே ஜெப ஆவி ஊற்றப்பட வேண்டும். அந்த ஜெப ஆவி ஊற்றப்படுவதன் மூலமாக அந்த ஜெபமானது பரலோகத்தின் கதவை சென்று தட்ட வேண்டும். அந்த வண்ணமாக நம்முடைய ஜெபங்கள் காணப்பட வேண்டும். நம்முடைய இல்லங்களிலே ஜெபசத்தம் துணிக்கப்பட வேண்டும். எல்லாவற்றுக்கு மேலாக பொய்யான வழிகளை எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட வேண்டும். மாய்மாலமான வாழ்க்கை, பொய்யான வாழ்க்கை, பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்பி மனம் மாறினவர்களாக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் விட்டொழித்து விட்டு புதிய மனிதர்களாக நம்முடைய நாம் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள் மீது எல்லாவற்றையும் கடவுள் முன்பாக நாம் அறிக்கை செய்து நாம் ஜெபிக்கின்ற மக்களாக, தாழ்மையுடைய மக்களாக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இப்படி நாம் அழைக்கப்படும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது 2 7 நாம் பார்க்கிறோம், 14 வசனத்திலே
என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அப்ப என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் கடவுளாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாமே அன்பு நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும். ஆனால் இந்த உலகத்திலே அன்பு என்பது இருக்குதா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒரே பொழுது பார்த்தாலும் பிரச்சனை உடையதாக காணப்படுகிறது. பொறாமை, பொச்சரிப்பு என்று சொல்லி இந்த நிலையிலே நான் தான் உயர்ந்தவன், நைதான் தாழ்ந்தவன் என்கிற நிலை, இப்படியெல்லாம் மேட்டிமையான எண்ணங்கள் உலகத்திலே காணப்படுகிற நிலைகள் இருக்கிறது. ஆகவேதான் கடவுளாகிய கர்த்தர் சொல்றாரு, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திலிருந்து நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி கடவுளாகிய சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அப்ப கடவுளாகிய கர்த்தர் அந்த உலகத்திற்கு நமக்கு சேமத்தை தர வேண்டும் என்று சொன்னால் நாம் பரிந்து பேசுகின்ற அந்த பரிந்து மன்றாட்ட ஜபத்தை நாம் செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே வாழ்கின்ற அத்துணை மக்களின் சார்பாக, அவருடைய பிரதிநிதியாக, மற்ற இனத்தராக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக நாம் ஆண்டவரிடத்தில் ஜபிக்கின்ற மக்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்படி நாம் அழைக்கப்படும் போது, நாம் அப்படி நாம் ஜபிக்கப்படும் போது கடவுளாகிய கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்முடைய தேசத்திற்கு சுதந்திரமாக நன்ற சேமத்தை சுகத்தை கடவுளாகிய கர்த்தர் நமக்கு தந்திருவார். இரண்டாவதாக இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். பி பிரேயர்ஃபுல். அப்ப மனிதன் போக முடியாத இடத்திற்கு கூட ஜபமானது சென்று விடுகிறது. பரலோகத்தின் கதவை சென்று தட்டுகிறது. உன்னத தேவனின் மகிமையை, இருதயத்தை தொடுகிறது. பூட்டப்பட்ட இடத்திற்கும் அழைக்கப்பட்ட கிராமங்களுக்கும் நாம் ஜபிக்கின்ற ஜபமானது செல்லுகின்றது. அது மாத்திரமல்ல, கல்லான இருதயத்தையும் மென்மையான இருதயமாக மாற்றுகிறது ஜபம். எனவே இறைவேண்டல், இடைவிடாமல் நாம் இறைவேண்டல் செய்வது என்பது கடவுளுக்கும் மனிதர்களாகிய நமக்கும் உள்ள உறவு இடை அறுபடாத உறவாக காணப்பட வேண்டும். எந்த நேரத்திலே ஒருபோதும் அந்த கேப்பை வரக்கூடாது. இடை அறுபடாத உறவாக நம்முடைய ஜபமானது காணப்பட வேண்டும். இடைவிடாத உறவாக, நீடித்த உறவாக, நெருங்கிய உறவாக நம்முடைய ஜபமானது அமையப்பட வேண்டும். அப்படி வாழ்க்கையிலே சஃபரிங் இஸ் பார்ட் ஆஃப் அவர் ஹியூமன் லைஃப். நம்முடைய மனித வாழ்க்கையிலே இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வருவது தான் மனிதனுடைய வாழ்க்கை. இப்படி இன்பமும் துன்பமாக வருகின்ற நேரத்திலே, சந்தோஷமாக இருக்கிறதிலே மட்டும் நாம் சந்தோஷமாக போற்றுவது, புகழ்வது, கஷ்டமான நிலையிலே நாம் வந்து ஒருபோதும் நாம் முறுமுறுக்கு இருந்தவர்களாக காணப்படக்கூடாது. அப்ப என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நான் ஆண்டவரை நான் இடைவிடாமல் துதிக்கின்றவனாக காணப்படும். என்ன நடந்தாலும் நந்தி ஐயா, யா கைவிட்டாலும் நந்தி ஐயா, என்ன நடந்தாலும் நந்தி ஐயா, யா கைவிட்டாலும் நந்தி ஐயா, நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லாதே தானே தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லாதேவன் உமக்கு தானே. கடவுளுக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவானது இழை அறுபடாத உறவாக இருக்கும் பட்சத்திலே கடவுளாகிய கர்த்தர் அனுதினமும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகின்ற ஒரு வல்ல தேவனாக அவர் இருக்கின்றார்.
ஆகவே தான் எப்பொழுதும் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவானது ஒருபோதும் துண்டிக்கப்படக்கூடாது, அது தொடர்ச்சியாக உள்ளதாக காணப்பட வேண்டும். மூன்றாவதாக, எல்லாவற்றிலும் தோத்திரம் செய்யுங்கள். பி தேங்க்ஃபுல். இந்த வசனமானது எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்த நம்மை அழைக்கின்றது. அப்ப கடவுள் மீது நாம் கொண்டுள்ள அன்பையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் இது வெளிக்கொண்டு வருகிறது. ஆண்டவருக்கு எப்பொழுதுமே நாம் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கும்போது, சாலையில போகும்போதும் வரும்போதும், காலையில குடும்ப ஜபம் செய்யறோம், மற்ற இடங்களிலே பணியிடங்களிலே எல்லா இடங்களிலும் போகும்போதும் சரி வரும்போதும் சரி எல்லா நிலைகளிலும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற மக்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த உலக வாழ்க்கையிலே 2 கொரிந்தியர் 12:10 நாம் பார்க்கிறோம், உபத்திரவமோ பாடுகளோ வேதனைகளோ இழப்புகளோ நஷ்டங்களோ இன்பங்களோ, இப்படி உலகத்திலே வருகின்ற எல்லா விதமான சூழ்நிலைகளும் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு நிலைகளிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். இப்படி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே காணப்படுகிற விசுவாசமானது கடவுளுடைய பார்வையிலே தெரிகிறது. இப்படி நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் இப்படி உறுதியுடையவர்களாக நாம் காணப்படும் பொழுது சகலமும் நன்மைக்கேதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும். எல்லா விதமான சூழ்நிலைகளில் நாம் நம்பிக்கையுடனே கர்த்தர் விசுவாசத்துடன் கடவுளிடத்திலே பற்றுநிதி உள்ளவர்களாக நாம் காணப்படும் பொழுது ஆழமான விசுவாசம் நம்பிக்கை உடையவர்களாக நாம் இருக்கும் பொழுது சகலமும் நன்மைக்கேதுவாக கடவுளாகிய கர்த்தர் நமக்கு மாற்றி தருவார். ஆகவே நாம் சந்தோஷமாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். சந்தோஷமாய் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலும் தோத்திரம் செலுத்துங்கள். பி பிரேயர்ஃபுல், பி ஜாய்ஃபுல், பி தேங்க்ஃபுல். கடவுளாகிய கர்த்தர் நம்மை வழிநடத்துகிற வல்ல தேவன், நம் வாழ்வின் நாயகன், நம் தாழ்வின் தாயகன். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று வழிகாட்டும் விண்ணாளன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று உரைத்து அன்றென்றுள்ள ஆகாரத்தை நமக்கு தந்து அமர்ந்த தண்ணீர்களிடையே நடத்துகின்ற நம் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை உங்களுடைய உள்ளத்திலே நிலைநிறுத்தி ஆசீர்வைத்து காப்பாராக. ஆமேன். ஜபம் செய்வோம். நேற்று மாறாயங்கள் திரியக்கு தந்தையே, இந்த நாளிலே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை கேட்ட மக்களாக இருக்கின்ற நாங்கள் எல்லா நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் போற்றி உம்மை போற்றி துதிக்கின்ற மக்களாக காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் புரிந்து வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம். நாட்டிலே காணப்படுகிற அசாதாரண சூழ்நிலைக்காக பாரமாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கொரோனா என்று சொல்லப்படுகிற கொள்ள நோய் உலக மக்கள் அனைத்தையும் ஆண்டவரே அதன் மூலமாக துன்புறுத்தி வாட்டுகின்றது. எங்களிடத்திலே வாழ்ந்த மக்கள் எல்லாம் ஆண்டவரே மறைந்து போனார்கள். இன்னும் எண்ணிருந்த மக்கள் ஆண்டவரே இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்கள். ஆண்டவரே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து சீக்கிரமாக அவர்கள் உடல் சுகம் பெற்று இயேசு கிறிஸ்து நாமத்திலே சுகம் பெற்று தன்னுடைய இல்லங்களுக்கு திருப்பத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே இந்த 144 தடை உத்தரவு நீங்கவும் என்னுடைய திருச்சபையினுடைய ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்படவும் அதன் மூலமாக ஆண்டவரே திருச்சபையிலே உடைய வழிபாடுகளை நாங்கள் நடத்தவும் உடைய சத்திய வகைகளை போதிக்கவும் நற்செய்திகளை அறிவிக்கவும் கர்த்தர் கிருபை செய்து வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம். எங்களுடைய ஆர்காட்டுத்தரும் திருச்சபைக்காகவும் திருச்சபையின் தலைவர்களுக்காகவும் பேராயர் செயலாளர் பொருளாளர் ஆளுங்கள் உறுப்பினர்கள் திருச்சபையை பணியாற்றுகின்ற அனைத்து போதகர்கள் அனைத்து திருச்சபை மக்கள் எல்லோரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம் சாமி. ஆண்டவரே இந்த தடைபட்டிருக்கிற இந்த காலங்களிலே கர்த்தர் தாமே நீர் அனைவருக்கும் போதுமானதாக இருந்து அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கர்த்தர் கிருபையாக வழிநடத்த வேண்டுமா மன்றாடுகிறோம். நாங்கள் கேட்டதையும் கேட்க மறந்த அனைத்து விதமான நன்மைகளையும் கர்த்தர் நீர் கொடுத்து ஆசீர்வைத்து காத்துள்ள வேண்டுமாய் மீட்பும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் கூட்டுறவும் மரவணைப்போம். நம் மனைவியோடும் இன்றும் இன்றும் சதா காலமும் நிலைத்திருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமிடையே பருத்தாம் ஸ்தோத்திரி. எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வராதே. வணக்கம் அன்பார்ந்த இறை மக்களே, இந்த COVID-19 பெருந்தொற்று காலத்தில் இந்த நோயின் வீரியத்தை பார்க்கிற பொழுது எல்லாருக்கும் ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தும். அதில் ஆண்டவர் மாத்திரமே ஒரு நம்பிக்கையாக நமக்கு இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இறை நம்பிக்கை ஒருபுறம் நமக்கு தைரியத்தையும் பலத்தையும் தந்தாலும், சமூக வாழ்வில் சில நடைமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக இதனால அடுத்தவரை பார்த்தாலே அச்சமாக இருக்கிறது, அவரோடு பேசினாலே அச்சப்படுகிற ஒரு நிலை இருக்கிறது. அவருக்கு தொற்று இருக்கும், அவர் நம்மை பார்த்து இவருக்கு தொற்று இருக்குமோ என்று என்ன தோன்றுகிற ஒரு கால சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட நேரடி சந்திப்புகளை தவிர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லங்களில் இருங்கள். தொலைபேசி வாயிலாக மட்டுமே தொடர்பு கொள்ளுங்கள். தேவையில்லாமல் கடைகளுக்கு மற்ற இடங்களுக்கு செல்வதை தவிர்த்து ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வேலை. இது நமக்கு மட்டுமில்லை, இது நம்முடைய குடும்பத்துக்கும் ஒரு பெரிய ரிஸ்கான ஒரு நேரமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாய் உங்கள் இல்லங்களில் இருந்து ஒரு பாதுகாப்பான வாழ்வை வாழுங்கள். நீங்கள் உங்கள் நேரங்களை திருமறையிலும் மற்ற குடும்ப நிகழ்வுகளிலும் குடும்ப காரியங்களிலும் நீங்கள் செலவிட்டு ஆண்டவருடைய அருளாசியை பெற்றுக்கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன்.